பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக காளைகளை தயார் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு என்றவுடன் நம் எல்லோருக்கும் ஒரு நிமிடம் வாடிவாசல் வழியாக பல வீரர்களுக்கு மத்தியில் காளை ஒன்று சீறிப்பாயும் காட்சிதான் கண்முன் வந்து செல்லும். தற்போது பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் திண்டுக்கல் மாவட்ட மக்கள் பொங்கலுடன் ஜல்லிக்கட்டையும் வரவேற்க தயாராகி வருகின்றனர். குறிப்பாக பிலநாயக்கன்பட்டி பகுதியில் காளைகளும் மாடுபிடி வீரர்களும் தயாராகி வருகின்றனர். வாடிவாசலை எதிர்நோக்கி காளைகளும் காளையர்களும் உற்சாகமாக காத்து கொண்டிருக்கின்றனர். இங்கே நம்ம ஊரில் பாரம்பரியமாக ஜல்லிக்கட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த வருடம் வந்து ஜல்லிக்கட்டுக்கு இப்போ தயாராகிட்டுருக்கோம். எல்லாருமே மாடும் சரி மாடு பிடிக்காதவங்களும் சரி, வருடம் கொரோனா காலகட்டங்கிறதுனால வந்து ஜல்லிக்கட்டை வந்து தடை செய்யாமல் அதுக்கு தளர்வுகள் கொடுத்து ஜல்லிக்கட்டு திருவிழாவை வந்து சிறப்பாக நடத்தணும்னு தமிழ்நாடு அரசுகிட்ட கேட்டுக்கிறோம். கொரோனா பரவல் காரணமாக இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிகள் அதிக அளவில் நடத்தப்படவில்லை. கொரோனா ஊரடங்கில் தற்போது பல்வேறு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வாடிவாசலை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டுள்ளதால் ஜல்லிக்கட்டு போட்டிக்கும் தளர்வு அறிவிக்க வேண்டும் என மாடுபிடி வீரர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா காலத்தில் வந்துட்டு போன வருஷமேண்டு நிறையா ஜல்லிக்கட்டுலாம் நின்றுச்சு. அதனால் மாட்டுக்காரங்க மாடு பிடிக்கிறவங்க எல்லாருமே மன கஷ்டத்தில் இருந்தாங்க. இப்போ வந்துட்டு அது கொஞ்சம் தளர்வு அடைஞ்சிருக்கனால இந்த வருஷம் எப்படியாவது ஜல்லிக்கட்டு நடந்துச்சுன்னா மாடு வளர்க்குறவங்க கொஞ்சம் நல்லா நிம்மதியாக இருப்பாங்க. இத்தனை வருஷமாக வளர்த்து அவுக்க முடியலன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. மாடு பிடிக்கிறவங்க இன்னும் சந்தோஷமாக இருப்பாங்க. வாடியை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆயிடுச்சு, 6-7 மாதத்துக்கு பக்கமானதுனால சரி வாடியை பார்க்கவும் அவங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அதனால் எல்லா தளர்வுகளையும் கட்டுப்படுத்தின மாதிரி ஜல்லிக்கட்டு தளர்வையும் வந்துட்டு கொஞ்சம் அமல்படுத்தினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தமிழர் சார்பாக வந்து எப்படியாவது இந்த ஜல்லிக்கட்டு தளர்வு ஏற்படுத்தி விட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மாடுபிடி வீரர்கள் மாட்டின் உரிமையாளர்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் வரும் பொங்கல் பண்டிகையின் போது ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான ஆவலோடு காத்திருக்கின்றனர். அதனால் கொரோனா பரவல் இல்லாத நிலை விரைவில் உருவாக வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாக உள்ளது.